ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பமாக இருக்கும் போது அடி வயிற்றில் அடிக்கடி வலி ஏற்படுதுன்னு சில சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நார்மலா இல்லை இந்த அடிவயிறு வலி கர்ப்பத்தோட அறிகுறியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க, அப்போ தான் என்ன காரணத்தினால உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கர்ப்ப காலங்களில் சின்னதாக ஒரு மாற்றம் நமக்குள்ளே நடந்தாலே ரொம்ப பயமாக இருக்கும். அதுவும் அடி வயிற்றில் நமக்கு பீரியட்ஸ் வர மாதிரி வலிச்சது அப்படின்னா நமக்கு சொல்லவா வேணும், ரொம்பவே பயமாக தாங்க இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு லைட்டாக அந்த பெயின் இருக்குது அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு விதமான பதட்டம் வந்து இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்று விஷயத்த தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி பெயின் எல்லாமே சாதாரணமான ஒன்று தான். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா நேரங்களையும் சாதாரணம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா சில சமயங்களில் ரொம்ப டிஃபிகல்ட்டான நமக்கு டெலிவரி நடக்கக்கூட சான்சஸ் இருக்குது, அதுக்கான சிம்டமாக கூட இந்த பெயின் இருக்கலாம். இந்த பெயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெக்னன்சி பீரியடில் எப்போ வேணால் இருக்கலாம், அதாவது 1 to 9 months எப்போ வேணாலும் நடக்கலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ப்ரெக்னன்சியில் 1 to 9 months இந்த மந்தில் தான் உங்களுக்கு வயிற்று வலி வரும், இந்த மந்தில் தான் வயிற்று வலி நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ப்ரெக்னன்சி பீரியடான 1st to 40th week உங்களுக்கு எப்போ வேணால் அந்த ஸ்டொமக் பெயின் வரலாம். இந்த ஸ்டொமக் பெயினை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டொமக் பெயினால நமக்கும் நம்ம குழந்தைக்கும் எது பாதிப்பா இல்லை வந்து இது நார்மலான வயிற்று வலியா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா நம்ம கர்ப்பிணியான உங்களால் தாங்க முடியும். ஸோ வந்து உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது சிம்டம் இருக்குது, ஸோ வழக்கத்துக்கு மாறாக பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்குது, ஸோ வந்து ஒரு விட்டு விட்டு பெயின் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணி எதனால அப்படின்னு சொல்லி அதை காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ப்ரெக்னன்சி பீரியட்ல 1 to 9 months எப்படி வேணா அந்த பெயின் இருக்கலாம். ஸோ வித்தியாசமாக வலிக்கலாம், ஒரு நேரம் இப்படி வலிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ கர்ப்பத்தோட ஆரம்ப காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வலிக்கக்கூடிய இந்த வலிகளை விட 2nd pregnancy அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ஏற்படக்கூடிய வலியை வந்து ரொம்ப அவ்வளோ சாதாரணமா நம்ம எண்ணிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர்ல உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா, அதாவது ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக வந்து எதனால் பெயின் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்ப்ப காலங்களில் இந்த ஸ்டொமக் பெயின் வரக்கூடிய முக்கியமான ஒரு 5 காரணங்களை இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 to 6 weeks தான் நம்மளோட கருவி வந்து உருவாக ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி நம்ம கரு வந்து ஃபார்ம் ஆகும் போது நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வர மாதிரி நம்மளோட அடி வயிற்றில் ஒரு விதமான பெயின் வந்து இருக்கும். சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம பீரியோட பெயினும் ஸோ இந்த பெயின் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நிறைய பெண்கள் இதனால தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, ஒருவேளை எனக்கு இது பீரியட்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து ஒரு விதத்தில் பீரியட்ஸோட பெயினும் இந்த சிம்டம் அதாவது ப்ரெக்னன்சியோட சிம்டமும் ஒரே மாதிரிதான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை நல்லா நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் கன்சீவான முதல் 3 months உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கரு உருவாகி அது பதித்தல் நடக்கிறனால உங்களுக்கு அந்த பெயின் இருக்கலாம், சரிங்களா? நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்றதுக்கு இது ஒரு அறிகுறி. நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னா அடி வயிற்றில் வலி இருக்குது, இது வந்து கர்ப்பத்தோட அறிகுறியான்னு கேட்குறீங்க. ஆமாங்க, இந்த அடி வயிற்று வலி கூட நம்ம கர்ப்பத்தோட ஒரு அறிகுறி தாங்க. 2nd அப்படின்னா ஸோ நம்ம கன்சீவாக இருக்க டைம்ல நம்ம ஹார்மோன்ஸ் வந்து அப்டவுனில் தான் இருக்கும். எனி டைம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸில் இருக்கும், ஒரு டைம் இப்படி இருக்கும், இன்னொரு டைம் அப்படி இருக்கும். ஸோ ஒரு நிலையில் நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து இருக்காது. இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட நமக்கு இந்த ஸ்டொமக் பெயின் வந்து வரலாம். இல்லை அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெயின் மாதிரி இருக்காது, ஒரு விதமான புடிப்பு மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பெயின் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க, மேம் எனக்கு வந்து அடிவயிறு பிடிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து உங்கள் உடம்பு இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் உங்களுக்கு இந்த ஒரு விதமான பிடிப்பு இருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தோட ஆரம்ப காலத்துல ஒரு அறிகுறி தான், நீங்க கன்சீவா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி. 3rd முக்கியமான காரணம் அப்படின்னா சில சமயங்களில் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கருமுட்டை வந்து கருப்பையில் வளராமல் ஃபெலோபியன் டியூப்பில் வந்து வளரும். அந்த மாதிரி வந்ததுன்னா ரொம்ப மோசமான ஒரு பெயினை வந்து நமக்கு ஏற்படுத்தும். இந்த நிலையில வந்து நம்ம டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கு நம்ம வந்து உருவான கருவை வந்து அகற்றிடணும். இதுதான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கு. ஏன் அப்படின்னா கரு குழாயில ஒரு 3 months மேல நம்ம கருவால வளர முடியாது, கருப்பையில தான் நம்ம கரு வந்து வளர முடியும்.
இல்லைன்னா நமக்கு வந்து கருச்சிதை வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பெயினை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 4-6 வாரங்களுக்குள்ள இந்த வலி வந்து ஏற்படாது. 6வது வாரத்துக்கு அப்புறம் இந்த வலி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம கரு வந்து உள்ள போய் பதிஞ்சது அப்படின்னா அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாள் வளர ஆரம்பிக்கும். அப்படி வளரும் போது நமக்கு கரு குழாயில் வளர்றதுனால அங்கே போதிய இடம் பத்தாதனால நமக்கு ஒரு கடுமையான பெயினை வந்து அதை ஏற்படுத்துது. இது வந்து ஒரு முக்கியமான காரணம். 6வது வாரங்களுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப கடுமையான பெயின், அதாவது ஒரு ஒரு நாளும் இன்க்ரீஸே ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பெயின் இருக்கு, நாளை கொஞ்சம் பெயின் இருக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப பெயினாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணியே ஆகணும். இம்மிடியட்டாக டாக்டர்கிட்ட போகணும். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸானது ஒன்று, எக்டோபிக் ப்ரெக்னன்சி. சில டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும் இந்த ப்ரெக்னன்சியில், அதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சியில் நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் ஒரு சிம்டமாக வச்சு நீங்கள் இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 36 வாரங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ரெக்னன்சியில் அப்படின்னா எந்த டைம்லையும் வந்து நமக்கு டெலிவரி பெயின் வந்து ஏற்படலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து குறைப்பிரசவமாக இருக்கலாம், அதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இன்னும் பல நேரங்களில் அது வந்து பிரசவ வழியாக இல்லைன்னா கூட சில சமயங்களில் நமக்கு வந்து குறைப்பிரசவத்தை இந்த பெயின் வந்து ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 7 இல்லைன்னா 8வது மாதத்தில் இந்த மாதிரியான பெயின் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு குறைப்பிரசவத்தோட அறிகுறியாக கூட இருக்கலாம். இந்த மாதத்துலலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான பெயின் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணியே ஆகணும். கர்ப்ப காலங்களில் அடிவயிற்றில் வலி ஏற்படுறது சகஜமான ஒன்று தாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மேற் சொன்ன காரணங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சில டைமில் நம்மளுக்கு வந்து கரு வந்து பதிந்தது அப்படின்னா கூட அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த அடிவயிற்று வலி கூட நமக்கு ப்ரெக்னன்சி சிம்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நாள் தள்ளி போய் உங்களுக்கு ஒரு 5 நாள் இல்லை ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு பெயின் இருக்குன்னா நீங்கள் அதை கர்ப்பத்தோட ஒரு அறிகுறின்னு எடுத்துக்கோங்க. 6 வாரங்களுக்கு உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போய் 6 வாரங்களுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன் அப்படின்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்க சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு செகண்ட் ட்ரைமாஸ்டரில் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இம்மிடியட்டாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் உங்கள் டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மாதங்களில் வலிச்சது அப்படின்னா அது ஓரளவு வந்து நமக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் செகண்ட் செமஸ்டர் நமக்கு வலிச்சது அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா அது கருச்சிதைவாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு எதுவும் சில காரணங்களால் இருக்கலாம், அதனால கன்சிடர் பண்ணுங்கள். 3rd செமஸ்டரில் உங்களுக்கு பெயின் இருந்தது அப்படின்னா சில நேரங்கள், அதாவது 7-8 மாதங்களில் உங்களுக்கு அது குறைப்பிரசவமாக இருக்கலாம். 9th மந்த்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது குறைப்பிரசவம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு சில நேரத்தில் நமக்கு வந்து சூட்டு வலி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, லாஸ்ட் 9 மந்த்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வலிகள் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன்.